வணக்கம். சற்று முன்பு இன்றைய காலை 7 மணி முக்கிய செய்திகள். 18/2/2022 இன்றைய வெள்ளிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். நெருங்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், பாதுகாப்பு பணியில் 113,773 பேர். டிஜிபி சைலேந்திரபாபு முக்கிய தகவல். தமிழகத்தில் வரும் பிப்ரவரி 19 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள காரணத்திற்காக ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை உதவி ஆய்வாளர் மற்றும் உதவி காவல் படை முன்னாள் இராணுவத்தினர் என 113,773 பேர் ஈடுபடுத்த உள்ளதாக தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். போஸ்டர் அகற்றாவிட்டால் ₹5,000 அபராதம். தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்க உத்தரவு. வேட்பாளர்கள் தகுதி இழக்கவும் வாய்ப்புள்ளதென தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வேட்பாளர்கள் ஒட்டியுள்ள போஸ்டர்களை உடனடியாக அகற்றாவிட்டால் ₹5,000 அபராதம் விதிக்கப்பட்டு தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னை மாநகராட்சி தேர்தலுக்கு தற்போது 5,794 ஓட்டுச்சாவடிகள் அமைந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பதற்றமான 146 பூத்களை இணையவழி கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றனர். நிலத்தில் புகுந்த பாம்பு, பொதுமக்கள் அதிர்ச்சி. திருப்பத்தூரில் பரபரப்பு. விவசாய நிலத்தில் புகுந்த பாம்பை பிடித்து காட்டில் விடப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சற்றுமுன் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் அனல் மின் நிலைய தொழிலாளி ஒருவர் புலி தாக்கி உயிரிழந்தால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற திமுகவினர் திட்டம், அதிமுக புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஓய்ந்தது பிரச்சார அலை, நாளை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்ட அரசு தொடக்க பள்ளி.